அனைத்து பசுமை எரிசக்தி முதலீட்டாளர்களும் இந்தியாவில் முதலீடு செய்ய பிரதமர் மோடி அழைப்பு. வடகொரியா இன்று மீண்டும் ஏவுகணை பரிசோதனை. சீனா ரஷ்யாவிற்கிடையிலான உறவுகள் புதிய எல்லைகளை எட்டியுள்ளன. புடின் பெருமிதம். உக்ரைன் தேவைப்படும் காலம் வரை போராடும். ஆஸ்திரேலிய தூதுவர் கருத்து. புதிய விண்மீன் திரள் கண்டுபிடிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து ஓராண்டு நிறைவு. யுத்தத்துக்கு முடிவு காண ரஷ்யா உக்ரைன் அவசரமாக பேச வேண்டும். சீனா வலியுறுத்தல். வடகொரியா இன்றைய தினம் மீண்டும் ஏவுகணை பரிசோதனை செய்துள்ளது. இதன்படி பல சீர்வேக ஏவுகணைகளை இன்றைய தினம் ஏவியதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியா அணுவாயுத தாக்குதல் நடத்தினால் எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து தென்கொரியாவும் அமெரிக்காவும் பயிற்சிகளை மேற்கொண்டன. பின்னர் வடகொரியா இந்த ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகள் அதிகரித்திருப்பதை போர் பிரகடனமாக கருத முடியும் எனவும் வடகொரியா கூறியுள்ளது. எனினும் வடகொரியாவின் அறிவிப்புக்கு அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கண்காணிப்பு பொறிமுறைகளால் கண்டறியப்பட்டவற்றுக்கும் இடையில் வித்தியாசங்கள் உள்ளது என தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. சீனா மற்றும் ரஷ்யாவுக்கிடையிலான உறவுகள் புதிய எல்லைகளை எட்டியிருப்பதாகவும் சீன ஜனாதிபதி ஜின்பிங்குடனான உச்சி மாநாட்டை உறுதி செய்திருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சீனாவினுடைய உயர்மட்ட ராஜதந்திரி வாங் யீயுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கருத்து தெரிவிக்கையிலே புடின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இரு நாடுகளின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை புடின் பாராட்டினார். சர்வதேச பதற்றங்கள் அதிகரித்துள்ளதை குறிப்பிட்டு புடின் இந்த சூழலில் உலக அரங்கில் சீன மக்கள் குடியரசு மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பு இடையேயான ஒத்துழைப்பு சர்வதேச சூழ்நிலையை ஸ்திரப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனாவிடையில் சர்வதேச உறவுகளின் பன்முறை மற்றும் ஜனநாயக மயமாக்கலை ஆதரிக்கின்றன என்று பேங்க் வலியுறுத்தினார். சீன ரஷ்ய உறவுகள் இந்த மூன்றாம் நாட்டிற்கு எதிரானது இல்லை, நிச்சயமாக இந்த மூன்றாம் நாடுகளின் அழுத்தத்திற்கும் உட்படுத்த முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தேவைப்படும் காலம் வரை போரிடுவென ஆஸ்திரேலிய நியூசிலாந்துக்கான உக்ரைன் தூதுவர் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் உக்ரைனின் வெற்றிக்கான 6 அம்சங்களை பட்டியலிட்டுள்ளார். மோசமான ஒரு வருட பூர்த்தி குறித்த உணர்வுகளை புறக்கணிக்க முடியாது என தெரிவித்துள்ள தூதுவர், ஆனால் மனதில் எனது தேசம் பற்றி காணப்படும் துயரம் சோகம் ஆகியவற்றை புறந்தள்ளி வைத்துவிட்டு வெற்றிக்கான வழிமுறையை குறித்து சில வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைன் வெற்றி பெற வேண்டுமெனவும் நிச்சயமாக வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள அனைத்து பசுமை எரிசக்தி முதலீட்டாளர்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை 2023-2024 அறிவிக்கப்படும் முன்னெடுப்புகளை திறம்பட அமுல்படுத்துவதற்கும் கருத்துக்களை பெறவும் 12 விதமான கருப்பொருட்களில் இணைய கருத்தரங்குகளை எதிர்வரும் மார்ச் 11 வரை மத்திய நிதியமைச்சகம் நடத்துகிறது. முதல் நாளாக பசுமை வளர்ச்சி குறித்த இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே பிரதமர் மோடி இவ்வாறு அழைப்பு விடுத்திருந்தார். இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை முன்னணி நாடாக இந்தியாவை திகழ செய்வதற்கு மத்திய நிதிநிலை அறிக்கையில் முக்கிய பங்களிப்பு அளிக்கப்படுகிறது. மேலும் பசுமை எரிசக்திக்கான தொழில்நுட்பத்தில் உலகிற்கும் வழிகாட்டும் திறன் இந்தியாவிடம் உள்ளது எனவும் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அமுல்படுத்துவதற்கு விரைவாக செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா தனது படைகளை உக்ரைனிலிருந்து விலக்கிக் கொள்ளவும் சண்டைகளை முடிவுக்கு கொண்டுவரவும் கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகளின் பொதுசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யா தனது படையெடுப்பை தொடங்கி ஒரு வருடம் ஆகியுள்ள நிலையில் ஏராளமான நாடுகளின் கண்டிப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்ற அழைப்புக்கு மத்தியில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. இந்த பிரேரணையை 141 நாடுகள் ஆதரித்தும் 32 நாடுகள் வாக்களிக்கவில்லை மற்றும் ரஷ்யா உட்பட 7 நாடுகள் எதிராக வாக்களித்தன. உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு வரவேற்றார். இதேபோல உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செனஸ்கி இந்த தீர்மானம் உக்ரைனுக்கான உலகளாவிய ஆதரவை வெளிப்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த சமிக்ஞை என்றும் தெரிவித்துள்ளார். நியூ ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அணு ஆயுத குறைப்பு உடன்படிக்கையில் பங்கேற்பதில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக மாஸ்கோ அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா புதிதாக அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்தினால் ரஷ்யாவும் அதனை செய்யும் என்று ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளார். 2 உலகப் போரின் பின்னர் இருபெரும் வல்லரசுகளும் தாங்கள் அணு ஆயுதங்களை குறைப்பதையும் ஒருவரது அணு ஆயுத வசதிகளை அடுத்தவர் பரஸ்பரம் பரிசோதித்து அறிந்தும் கொள்வதை இந்த உடன்பாடு அனுமதித்திருந்தது. ரஷ்ய ஜனாதிபதி புடின் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளில் இந்த உடன்படிக்கை விவகாரமும் ஒன்றாகும். அவரது அறிவிப்பை அடுத்து உலகில் அணு ஆயுத போட்டியை தவிர்க்கின்ற முக்கியமான அந்த இணக்கப்பாடு தற்காலிகமாக செயலிழக்கிறது. இதேவேளை அணு ஆயுத குறைப்பு தொடர்பான முதல் ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே 1972 மாஸ்கோவில் கையெழுத்தானமை குறிப்பிடத்தக்கது.
விண்வெளி தொலைநோக்கி மூலம் பால்வெளி மண்டலத்திற்கு அப்பால் உள்ள புதிய விண்மீன் திரளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் ஸ்வின்பான் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் ஆய்வு நடத்தினர். அப்போது பிரபஞ்சம் தோன்றிய பின்னர் 300 மில்லியன் ஆண்டுகளுக்குள் இருக்கும் புதிய விண்மீன் திரளை கண்டுபிடித்துள்ளனர். அதன் அனைத்து நட்சத்திரங்களின் மொத்த இடை சூரியனை விட 100 மில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய கொரோனா தொற்று நோய் பரவலுக்கு பிறகு முதலாவது சீன சுற்றுப்பயணிகள் குழு இலங்கை வரவுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு சீனாவிலிருந்து சுற்றுலா செல்லக்கூடிய முதல் 20 நாடுகளில் இலங்கையையும் சீனா பெயரிட்டுள்ளதன் பின்னணியில் இந்த வருகை அமையவுள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகளுடனான விமானம் மார்ச் 3 ஷாங்காய் புடாங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட உள்ளது. கடந்த 2018 சீனாவிலிருந்து 280,000 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகின்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 உக்ரைனில் உள்ள ரஷ்யர்களை பாதுகாப்பதாக கூறி சிறப்பு ராணுவ நடவடிக்கை எனும் பெயரில் தங்களது படைகளை அனுப்ப ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டார். ஆனால் நேட்டோ கூட்டணியுடன் உக்ரைன் இணைய விருப்பம் தெரிவித்ததற்கு கோபமடைந்த புடின் இந்த போரை தொடங்கியதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டின. எனினும் இதனை மறுக்காத புடின் உக்ரைன் நேட்டோவுடன் இணைந்து கொள்ளப்பட்டால் உக்ரைனுக்கு பேரழிவு ஏற்படும் என அச்சுறுத்தினர். புடின் இந்த உத்தரவு உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தோடு உக்ரைனுக்கு ஆதரவான அல்லது ரஷ்யாவிற்கு எதிரான அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகளை விதிக்க தூண்டியது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் மீது 10 பொருளாதார தடைகளை விதிக்க பதிலுக்கு ரஷ்யாவும் ஜெர்மனி, மோல்டோவா போன்ற நாடுகளுக்கான எரிவாயு குழாய் திட்டத்தை முடக்கியது. குறிப்பாக இந்த போர் ஓராண்டு நீடிப்பதற்கு அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளே மிக முக்கிய நாடுகளாக காணப்படுகின்றன. காரணம், உக்ரைனுக்கு போதிய ஆயுதங்கள் இல்லாத நிலையில் ரஷ்யாவின் எதிர் தாக்குதல்களை எதிர்கொள்ள நவீன போர் தளபாடங்களை வழங்கி உதவி வருகின்றது. இந்த போர் இதுவரை இருதரப்புக்கும் மரணத்தையும் அழிவையும் கொண்டு வந்துள்ளது. இந்த போரானது உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. உணவு விலைகளை பாதித்துள்ளதுடன் ஐரோப்பிய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை தொடர்ந்தும் அச்சுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நாம் ஒவ்வொருவரின் கூட்டு பொறுப்பு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற உலக நிலையான வளர்ச்சி 22 உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒவ்வொருவரின் கூட்டு பொறுப்பாகும். இதனை உணர்ந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்த இந்தியா அர்ப்பணிப்புடன் உணர்வுடன் செயல்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவே புதுப்பிக்கத்தக்க மற்றும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை கண்டறியும் பணியில் இந்தியா முழுமூச்சுடன் ஈடுபட்டுள்ளது. நகர்ப்புற சவால்களுக்கு தீர்வு காண தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தேவை. இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவும் உக்ரைனும் அவசரமாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என சீனா இன்று வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பமாகி 1 பூர்த்தியாகும் நிலையில் சீனா இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அரசியல் தீர்வுக்கான 12 திட்டம் ஒன்றை சீனா வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்காக அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. அணுவாயுதங்களை பயன்படுத்துவதை மாத்திரமல்லாமல் அணுவாயுதங்களை பயன்படுத்தப் போவதாக அச்சுறுத்தல் விடுப்பதையும் தான் எதிர்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. எனினும் சீனா கருத்தை அமெரிக்கா விமர்சித்துள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடனின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் சுலீவன் இது தொடர்பாக கூறுகையில், உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்திவிட்டு தனது படைகளை வாபஸ் பெற்றால் நாளையே இந்த யுத்தம் முடிவடைந்துவிடும் என தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.